ஹலோ, ஹாய்டா பட்டு. சொல்லு பேபி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? இல்லடா, அது வந்து அண்ணா நாளைக்கு ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லிருக்காரு. அப்படியே உன்னை மீட் பண்ணி பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவரை மீட் பண்ணிட்டா போதும், எங்க வீட்லயும் அவரே பேசிடுவாரு. அண்ணா எனக்கு பீரியட்ஸ் தா. அண்ணா வேற மாலை போட்டிருக்காருன்னு சொன்ன, நான் எப்படி வருது? பரவாயில்ல பட்டு, அவர் நம்மளை பார்க்க தான் வராரு. ஸோ மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கேக் ஷாப்புக்கு ஈவினிங் 5 மணிக்கு போட வந்துடுறியா? இல்லடா, அது வந்து டோன்ட் வரி பட்டு, பாத்துக்கலாம். நாளைக்கு வந்துரு. சீ யூ டுமாரோ. ஓகே, லவ் யூ பேப். லவ் யூ டு. பாய் பாய். ஹாய்டா. ஹாய் அண்ணா, இவ தானா சுபா? ஹாய் சுபா. அது வந்து ஏண்டா அண்ணா, அவ பீரியட்ஸ்ல இருக்கானா? அதனால இல்லடா. நீ மாலை போட்டிருக்கீங்க, அவளை தொட்டா தீட்டாயிருக்கா. மாலை போட்டிருந்தாலும் எங்களையும் மனுஷங்களா பாருங்களா. பீரியட்ஸ்ன்றது மாசம் மாசம் ஒரு ஒரு பொண்ணுக்கு நடக்கிற நார்மலான விஷயம். தீட்டு தீட்டு நான் சொல்லி அதை பத்தி பேசாம போனால்தான் பல பொண்ணுங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் இல்லாம வெளியே கேட்கவும் முடியாம பீரியட்ஸ் டைம்ல எனக்கு பீரியட்ஸ் தைரியம் சொல்ல முடியாம கூணி குறுகி நிக்கிறாங்களா. பீரியட்ஸ்னு ஒண்ணு இல்லனா நீயும் பிறந்திருக்க மாட்டேன், நானும் பிறந்திருக்க மாட்டேன், இந்த உலகத்துல யாருமே பிறந்திருக்க மாட்டேன். பீரியட்ஸ்ல இருக்க வழியை விட நீங்க தீட்டு தீட்டு சொல்லி ஒதுக்கி வைக்கிறீங்க தெரியுமா, அந்த வழி தான்டா அதிகம். நீ கை கொடுமா.